Hi friends, welcome back to my channel Vinny's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு breakfast recipe தான் பார்க்க போறோம். கோதுமை ரவை vegetable உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தறலாம். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் துண்ட இஞ்சியை துருவி வச்சிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, நாலு பச்சை மிளகாய், ஒரு நாலு பீன்ஸ் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு இந்த அளவுக்கு ஒரே ஒரு இந்த அளவுக்கான ஒரு கேரட் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை. அடுத்து கோதுமை ரவை 200 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல நம்ம இந்த கோதுமையை வணக்கிடலாம் வாணலியில். இப்போ வெஜிடபிள் கோதுமை ரவா உப்புமா செய்யறதுக்கு இப்போ ஒரு வாணலி எடுத்து இதில் 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ரவையை வறுத்தெடுத்துடலாம். இப்போ நம்மளோட கோதுமை ரவையை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ இது வேற ஒரு பிளேட்ல நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். அடுத்து இதே வாணலியில உப்புமாக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கலாம். நான் இப்போ குக்கிங் ஆயில் தான் சேர்க்க போறேன். நீங்க தேவைப்பட்டா நல்லெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க. அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். அடுத்து இதில் பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நடுவில் ஒரு கீரல் போட்டு சேர்த்திருக்கேன். நீங்க தேவைப்பட்டா பச்சை மிளகாய்க்கு பதில் வரமிளகாய் கூட சேர்த்திக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் துருவி வச்சிருக்கிற இஞ்சியும் சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் பீன்ஸும் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் கேரட் பீன்ஸ் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட உருளைக்கிழங்கு இந்த பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்திருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு குக்கர்ல இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். ஸோ 400 மில்லி லிட்டர் தண்ணி எடுக்கணும். ஸோ 1:2 அதுதான் கணக்கு. இப்போ நான் 2 பங்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த டைம்ல உப்புமாக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்கலாம். உப்புமாக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரே ஒரு கல் உப்பு மட்டும் ஜாஸ்தியா இருக்கணும். அப்பதான் உப்புமா வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும். ஸோ கொஞ்சம் உப்பு வந்து தூக்கலா இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஊத்திருக்கிற இந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதுல ரவை கொட்டிடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இதுல 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி சேர்த்திக்கலாம். இப்போ கட்டிகள் இல்லாமல் ரவையை சேர்த்தியாச்சு. இப்போ இந்த குக்கரில் மூடி போட்டுட்டு ஒரு கரெக்டாக ஒரு 10
10 நிமிஷம் அதுக்கு நடுவுல விசில் வந்தாலும் அது கணக்கு இல்ல மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ குக்கர் பாத்தீங்கன்னா மூடியாச்சு சிம்லயே இருக்கணும் அடுப்பு பெருசுல வைக்க கூடாது சிம்லயே வச்சு கரெக்ட்டா ஒரு 10 நிமிஷம் விடணும் இப்போ நம்மளோட பெஸ்ஸ ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம குக்கர் ஓபன் பண்ணி பார்த்தறலாம் இப்போ பாருங்க நல்ல கமகமன்னு வாசனையா கோதுமை ரவை வெஜிடபிள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு இப்போ இத நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அடுத்து இந்த ஸ்டேஜ்ல அரை மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட சுவையான வெஜிடபிள் கோதுமை ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு என்னோட சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்